இந்தியாவின் நடப்பாண்டு உள்நாட்டு உற்பத்தி 6% 6.8% உயரும் என்று நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட பொருளாதார ஆய்வறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. 2022-23 பொருளாதார ஆய்வறிக்கையை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். கடந்த 2021 நிதியாண்டை ஒப்பிடும்போது 2022 நிதியாண்டில் சேவைத்துறை வளர்ச்சி 8.4% இருந்தது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துறையில் 84.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்நிய முதலீடாக இந்தியா பெற்றுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த உணவு உற்பத்தி 149.9 மில்லியன் டன்களாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. பருப்பு வகை உற்பத்தி கடந்த 5 ஆண்டுகளை விட 23.8 மில்லியன் டன் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கால்நடை, வனம், மீன் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சிறந்த பண்ணை வருமான ஆதாரமாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 1.5 லட்சம் சுகாதார மற்றும் நல்வாழ்வு மையங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தூய்மையான எரிசக்தி மாற்றங்களை கையாளும் நாடுகளின் வரிசையில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் இதன் மூலம் பருவநிலை மாற்றத்தை சமாளிக்க உறுதியுடன் உள்ளதாகவும் ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2023-24 நிதியாண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை நாளை காலை 11 மணிக்கு நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்கிறாா்.